தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிக்குமா வெளியாகிய தகவல். சட்டவிரோத வெளிநாட்டு பயணத்தால் ஜால் நபருக்கு நேர்ந்த சம்பவம். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மீது தாக்குதல். மத பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. யாழில் குழந்தையை பணயம் வைத்து நடந்த மிக மோசமான சம்பவம். 3000 தாதியர்களை புதிதாக இணைத்துக் கொள்ள பணிப்புரை. மண்வெட்டியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை. பொரளையில் போதைப்பொருள் சோதனையின் துப்பாக்கி சூடு. யாழ் மாவட்ட காணி பதிவகம் முடங்கும் நிலையில் தொடர்வென விரிவான செய்திகள். இம்முறை எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப எரிபொருளின் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெட்ரோல் டீசல் விலையானது அதிகரிக்குமா இல்லையா என இம்மாதம் 31 தேதிக்கு பின்னர் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை சூத்திரத்திற்கு ஏற்ப எரிபொருள் விலை அதிகரிப்பும் குறைப்பும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதிக்குழுவே தீர்மானிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை உலக சந்தையில் பெட்ரோலின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் நபர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலைய குடியகழ்வு கர்ம பீடத்திற்கு தெரியாமல் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் மீண்டும் சந்தேக நபரை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் 45 வயதானவரே இவ்வாறு மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த நபருக்கு எதிராக யாழ் மாவட்டத்தின் காங்கேசந்துறை மற்றும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றங்களால் விமான பயண தடைகள் விதிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தினூடாக இந்தியாவின் மும்பைக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். விமானத்துக்கு செல்வதற்காக விமான நிலைய குடியகழ்வு கர்ம பீடங்களில் அதிகாரிகள் இல்லாத கர்ம பீடத்தின் ஊடாக நுழைந்துள்ளார். இந்நிலையில் அவரது செயலை அவதானித்த ஆஸ்திரேலிய பெண்ணொருவர் அது தொடர்பில் குடிவரவு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து குடிவரவு அதிகாரிகள் நபரை தேடிய போது சந்தேக நபர் விமானத்திற்கு சென்றுவிட்டார். பின்னர் அதிகாரிகள் தலைமை குடியேற்ற அதிகாரியிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை பார்த்து அவரது விமான உரிமம் மற்றும் விமான டிக்கெட்டை கணினி அமைப்பு மூலம் பெற்று சரிபார்த்தபோது அவருக்கு எதிராக 2 நீதிமன்றங்களால் விமான தடை விதிக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த நபர் தொடர்பில் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தொடர்பு கொண்ட போதும் விமானம் இலங்கை வான்பரப்பிலிருந்து இந்திய வான் எல்லைக்குள் நுழைந்துவிட்டது. அதன் பின்னர் சந்தேக நபர் தொடர்பில் மும்பை விமான நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து யாழ் நபரை மும்பையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தினூடாக அழைத்து வந்து கட்டுநாயக்க குடிவரவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேவேளை சந்தேக நபர் விமான நிலைய குடியகழ்வு கர்ம பீடத்துக்கு வரவில்லை என்றாலும் அவரது கடவுச்சீட்டில் கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு முத்திரை இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. கைதான நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எல்லவில் போதைப்பொருள் சோதனைக்கு சென்ற போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் கத்தியால் வெட்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொடுவல மீரிய கெலே பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் படுகாயமடைந்து பதிலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற கடற்படை சிப்பாயொருவரை அங்கிருந்த ஏனைய போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த சந்தேக நபரிடமிருந்து கைக்குண்டு, ஐஸ் போதைப்பொருள், கத்தி என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் மத பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் அந்தந்த மாகாணங்களின் மத தலைவர்களின் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்படும் என அதிபர் வலியுறுத்தியுள்ளார்.
நேற்று பிற்பகல் அதிபர் கண்டி மல்வத்து அஸ்கிரிய பெரியவர்களை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடளாவிய ரீதியிலுள்ள மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இக்கட்டான காலகட்டத்தில் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பாரிய பங்களிப்பை ஆற்றி வரும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவரினதும் ஆதரவு இருக்க வேண்டும் என ஆஸ்கிரி தரப்பு அனுநாயக்க ஆனமடுவே தம்மதாசி தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாடிப்பாய் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சண்டிலிப்பாய் மாகியப்பட்டி பகுதியில் வீடொன்றில் குழந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக மாடிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டினை உடைத்து உட்புகுந்த கொள்ளை கும்பல் குழந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து 11 பவுன் நகை, 3 தொலைபேசி, 2 லட்சம் ரூபா பணம், 1 மோட்டார் சைக்கிள் என்பவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை சமூகம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தால் விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என்று மிரட்டிவிட்டு வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் வாகனத்தில் நால்வரும் தப்பி சென்றுள்ளனர். இதனையடுத்து சமூகம் தொடர்பில் மாடிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் மாடிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திரைப்படங்களில் இடம்பெறுவதைப் போன்று குழந்தையை பணியம் வைத்து மனிதாபிமானமற்ற முறையில் இவ்வாறு கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளமை அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு 3000 தாதியர்களை புதிதாக இணைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் கேகலிய ராம்பக்வெல பணிபுரி விடுத்துள்ளார். ஆட்சேர்ப்பு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படும் பட்சத்தில் அமைச்சரவை பிரேரணியை தயாரிக்குமாறு அமைச்சின் செயலாளர் சுகாதார அமைச்சில் நேற்று நடைபெற்ற அமைச்சின் தாதியத்துறையின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லிந்துளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலகா தோட்டத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் மண்வெட்டி பிடியால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். தாயுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அயல் வீட்டில் உள்ள ஒருவர் மண்வெட்டி தடியால் தாக்கியுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் லிந்துளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய வீரசாமி பெஞ்சமின் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தேடப்பட்டு வந்த நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் லிந்துளை நாகசேனை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லிந்துளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பொருளை வனத்த முல்லை பகுதியில் போலீசார் மேற்கொண்ட போதைப்பொருள் சோதனை நடவடிக்கையின் போது போலீசாரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் சோதனை நடவடிக்கையின் போதே போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு மத்தியில் சந்தேக நபர்கள் வாகனம் ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. எவ்வாறெனினும் குறித்த வாகனம் பேலியகுட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். யாழ் மாவட்ட காடி பதிவகம் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக முடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24ஆம் தேதி முதல் காணி பதிவகத்தில் 1 நாள் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் பொதுமக்கள் பலரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். யாழ் மாவட்ட காணி பதிவகத்தில் 2 உத்தியோகத்தர்கள் கடமையாற்றி வந்த நிலையில் ஒருவர் சுகவீனம் காரணமாக விடுப்பில் உள்ளார். அதனால் ஒருவர் மாத்திரமே கடமைக்கு சமூகம் அளிப்பதனால் மறு அறிவித்தல் வரையில் 1 நாள் சேவைகள் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடமையில் இருக்கும் 1 உத்தியோகத்தருக்கு வேலைப்பழு அதிகரித்துள்ளது. விடுப்பில் உள்ளவருக்கு மாற்று வீடாக 1 உத்தியோகத்தரை நியமிக்க இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அந்த அலுவலகத்தில் வெளி மாகாணங்களைச் சேர்ந்த 6 உத்தியோகத்தர்கள் கடமையில் இருந்துள்ளார்கள். அவர்கள் செல்வாக்குகளை பயன்படுத்தி தமது சொந்த மாகாணங்களுக்கு இடமாற்றம் பெற்று சென்றுள்ளனர். அந்த வெற்றிடங்கள் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருந்தமையால் 2 உத்தியோகத்தர்களே கடமையாற்றி வந்துள்ளனர். தற்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பலரும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முயன்று வருகின்றனர். அதற்காக காணி உறுதி மாற்றங்களுக்கு அதிகளவானோர் விண்ணப்பிக்கின்றனர்.
சாதாரண சேவை மூலம் பெறுவதாயின் சுமார் ஒரு மாத கால பகுதிக்கு மேல் காத்திருக்க வேண்டியுள்ளதால் அவர்கள் ஒரு நாள் சேவையில் அதனை பெறவே விரும்புகின்றனர். அதே போன்று தற்போது புலம்பெயர் நாடுகளில் இருந்து பெரும்பாலானோர் விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்துள்ளனர். அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது காணிகளை தமது விடுமுறை கால பகுதியில் மாற்றம் செய்வதற்கும் ஒரு நாள் சேவையே விரும்புகின்றனர். அந்நிலையில் இச்சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளமையால் பலரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இதனால் உடனடியாக யாழ் மாவட்ட காணிப்பதிவு திணைக்களத்தில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்ப சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரியுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.